வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்கர் 2020 வின்னர்ஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக 92nd அகாடமி அவார்ட்ஸ் நடந்து முடிஞ்சு வின்னர்ஸ் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்காக யார் யார் எந்தெந்த படங்கள்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெஸ்ட் பிக்சர் அவார்டு வந்து சவுத் கொரியன் படமான பாரசைட் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து ஜோக்கர் படத்துக்காக வாக்கின் ஃபீனிக்ஸ் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படத்துக்காக பிராட் பிட் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து ஜூடி படத்துக்காக ரெனி ஜெல்வெகர் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து மேரேஜ் ஸ்டோரி படத்துக்காக லாரா டர்ன் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் டிரெக்டர் அவார்டு வந்து பாரசைட் படத்துக்காக பாங் ஜூன் ஹோ வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஒரிஜினல் மியூசிக் ஸ்கோர் அவார்டு வந்து ஜோக்கர் படத்துக்காக ஹில்டர் குட்னா டாட்டர் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் அவார்டு வந்து டாய் ஸ்டோரி 4 படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அவார்டு வந்து பாரசைட் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே அவார்டு வந்து பாரசைட் படத்துக்காக ஹேன் ஜின் வான் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் அவார்டு வந்து அமெரிக்கன் ஃபேக்டரி படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு வந்து ஜோஜோ ராபிட் படத்துக்காக டெய்கா வெயிட்டிட்டி வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அவார்டு வந்து ராக்கெட் மேன் படத்தில் இடம்பெற்ற லவ் மீ அகெயின் சாங்க்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அவார்டு வந்து 1917 படத்துக்காக ராஜர் டீக்கன்ஸ் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் அவார்டு வந்து 1917 படத்துக்காக ஸ்டூவர்ட் வில்சன் அண்ட் மார்க் டெய்லர் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவார்டும் 1917 படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன் அவார்டு வந்து லிட்டில் உமன் படத்துக்காக ஜாக்லின் டூரன் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அவார்டு வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படத்துக்காக நான்சி வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஹேர் லவ்ங்கிற படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் வந்து தி நெய்பர்ஸ் விண்டோ படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங் அவார்டு வந்து ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி படத்துக்காக ஆண்ட்ரூ பக்லேண்ட் மைக்கேல் மெக்கஸ்கர் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் அவார்டு வந்து பாம்ஷெல் படத்துக்காக கசு ஹீரோ ஆனி மோர்கன் விவியன் பேக்கர் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங் அவார்டு வந்து ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி படத்துக்காக டொனால்டு சில்வெஸ்டர் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஷார்ட் டாக்குமெண்ட்ரி அவார்டு வந்து லேர்னிங் டு ஸ்கேட் போர்ட் இன் அ வார் ஜோன் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2020 ஆஸ்கர் அவார்ட்ஸில் பாரசைட் படம் வந்து மொத்தம் 4 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. 1917 படம் வந்து மொத்தம் 3 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி படம் வந்து மொத்தம் 2 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஜோக்கர் படமும் 2 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படமும் மொத்தம் 2 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. 2020 ஆஸ்கரில் அவார்டு வாங்கின படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுங்கிறதையும் இந்த ஆஸ்கர் வின்னர்ஸ் லிஸ்ட்டை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.